Welcome to Supine Videos. Please like, share and subscribe to my channel. Press the bell icon and never miss any updates. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் how to make lesson plan for commerce department. So commerce department க்கு எப்படி ஒரு lesson plan ரொம்ப presentable-ஆ வந்து மேக் பண்ணனும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். So as usual, name of the student teacher, name of the school, class and section or session, and then subject, date, unit, topic, full and full. The first page la complete panadukaprama, second page la instructional objectives, instructional resources required and previous knowledge of learners solittu moonithi namma vandu add panirpom. So idula vandu eppadi namma instructional resources required that is TL models வந்து கொண்டு போகலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பிக்சரைஸாக வந்து நீங்கள் காமிச்சா மட்டும் தான் பசங்க வந்து விஷுவலைஸாக அதை வந்து கற்றுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பிளேஸஸுமே வந்து நீங்கள் வாயில் சொன்னீங்கன்னா அதோட அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எந்த பிளேஸில் அது இருக்குது அப்படின்றது பசங்களுக்கு தெரியாமலே போயிடும். ஸோ நீங்கள் பிக்சர்ஸ் வச்சு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா லைக் நீங்கள் சார்ட் மேக் பண்ணலாம், ஆர்எல் ஸ்பிளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், இப்படி வச்சு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க ஓகே இந்த டைப் ஆஃப் பிளேசஸ் இப்படி தான் இருக்கும், இந்த பிளேசஸ் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது, இந்த கண்ட்ரியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுப்பாங்க. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய மாடல்ஸ் நீங்கள் மேக் பண்ண பாருங்கள். ப்ரீவியஸ் நாலேஜ் ஆஃப் லேர்னர்ஸ் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேர்ட் பேஜில் கான்செப்ட், ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் பிஹேவியர் ஆப்ஜெக்டிவ்ஸ், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ், எவால்யூஷன் சொல்லிட்டு நாலு டைப் ஆஃப் டாப்பிக்கை நீங்கள் செக்ரிகேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 45 minutes கிளாஸ் நெசசரி, அட்லீஸ்ட் 40 minutes கிளாஸஸாவது நீங்கள் கொண்டு போகணும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இன்பிட்டுமே நீங்கள் இந்த லெசனை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸஸில் எடுக்கிறப்போ பசங்களுக்கு வந்து அந்த கண்டினியூட்டியே வந்து போயிடும். ஸோ நீங்கள் 40 minutes நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா ஹோம்ஒர்க்காக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து நீங்கள் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிட்டு வாங்க, ஆர்எல்ஸ் நெக்ஸ்ட் நீங்கள் எடுக்க போகிற டாப்பிக்கை வந்து ப்ரீவியஸாகவே ரெஃபர் பண்ண சொல்கிறது, அந்தந்த டாபிக் ஏற்ற மாதிரியான டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் அண்டர்லைன் பண்ணி வைக்க சொல்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த டைப் ஆஃப் நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லெசன் பிளானை எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் டீச்சரை லெஃப்ட் சைட்லேயும் சிக்னேச்சர் ஆஃப் த கைட் டீச்சரை ரைட் சைட்லேயும் ஆக்சுவலாக எழுதியிருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க தப்பு. நம்ம எப்படி எழுதணும் டிஃபால்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் டீச்சரை ரைட் சைட்லேயும் சிக்னேச்சர் ஆஃப் த கைட் டீச்சரை லெஃப்ட் சைட்லேயும் ஆக்சுவலாக கொடுக்கணும். ஸோ வந்து இதில் வந்து அப்படி கொடுத்தா மட்டும்தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லா லெசன் பிளான்லேயும் டிஃபால்ட்டாக ஸ்டூடெண்ட் டீச்சரோட சைன் லெஃப்ட் சைடில் கொடுக்கவே கூடாது, அது ரைட் சைடில் தான் இருக்கணும். கைட் டீச்சர் சைன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ இதோட PDF லிங்க் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.